ஒரு மிக சிறந்த மருத்துவமனை ஒன்று புதிதாக சென்னையில் உருவாகி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஏற்கனவே பல மருத்துவமனைகள் இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியான மாநகரமாக சென்னை மருத்துவத்தின் தலைநகரமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த புதிய சேவை சென்னைக்கு ஒரு பெரிய வரவு. இதுவரை 6:30 மணி வரை நான் காலையிலிருந்து அடையாறு, ஆலந்தூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, அந்த சாலவாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்துவிட்டு வந்தேன். இதன் பிறகும் ஒரு 3 இடங்களுக்கு செல்லவிருக்கிறேன். இதுவரை 14,92,000 தடுப்பூசிகள் 6:30 மணி வரை போடப்பட்டிருக்கிறது. இன்னும் 30 மணி நேரத்திற்கு மேலாக இருக்கிறது. 15-16 லட்சத்தை கடக்கும் என்கின்ற நிலையில் தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எதிர்பார்த்தது என்பது ஒரு 25 லட்சம் தடுப்பூசிகள் போடப்படும் என்கின்ற அளவில் எதிர்பார்த்தோம். காரணம், முதல் தடுப்பூசி 70% நேற்றை கடைந்திருக்கிறோம். இரண்டாவது தடுப்பூசி 29% என்கின்ற நிலையில் இருக்கிறது. நிச்சயம் இன்றைக்கு ஒரு 25 லட்சம் தடுப்பூசிகள், அதில் இரண்டாவது தவணை தடுப்பூசி ஒரு 15 லட்சம் அளவுக்கும், முதல் தவணை ஒரு 10 லட்சம் அளவுக்கும் இன்றைக்கு பயனடைவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கடும் மழை, காலையிலிருந்து மழைப்பொழிவு இருக்கிற காரணத்தினால் நிறைய இடங்களில் அந்த முகாம்களை தொடர்ந்து நடத்த முடியாத சூழல் என்பதும், மக்களுக்கு இன்னொரு பயம் ஒன்று, மழைக்காலங்களில் தடுப்பூசி போட்டுக்கொண்டால் ஜுரம் வரும், காய்ச்சல் வரும் என்கின்ற ஒரு தவறான புரிதல் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலும் இன்றைக்கு சற்று குறைந்திருக்கிறது. இருந்தாலும் தினந்தோறும் அந்த தடுப்பூசி செலுத்தும் பணியை நாங்கள் விரைவுபடுத்துவதற்கு இன்னமும் புது மாதிரியான நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை நடைமுறைப்படுத்தவிருக்கிறோம். 2-3 நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை 12,525 ஊராட்சிகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஊராட்சிக்கும் 6-7 கிராமங்கள் இருக்கிறது. நிச்சயம் 1 லட்சம் அளவுக்கு ஒரு ஹேம்லெட் வில்லேஜஸ் என்று சொல்லக்கூடிய கிராமங்கள் இருக்கும். இனிமேல் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று அந்த கிராமத்தில் 100% போட்டுவிட்டார்களா என்பதை ஆராய்ந்து அங்கேயே ஒரு முகாமை அமைத்து அந்த 100% முடிகிற வரை காலையிலிருந்து மாலை வரை அந்த கிராமத்திலே இருந்து அதை முடித்துவிட்டு அது ஒரு கிராமத்தை டிக் செய்கிற ஒரு பணியாக இன்றைக்கு லைன் லிஸ்ட் எடுத்து அதை முடிக்கிற பணியினை விரைவுபடுத்தவிருக்கிறோம். அது இன்னும் 2-3 நாட்களில் சென்னையை ஒட்டி உள்ள ஏதாவது ஒரு கிராமத்தில் தொடங்கவிருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த மெகா தடுப்பூசி முகாமும் நடத்தவும் இருக்கிறோம். ஆந்திரா, தெலுங்கானா போன்ற பகுதிகளில் 1-2 AY4 இருக்கு. கர்நாடகத்தில் 7 பேர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் ஏற்படுகிற பாசிட்டிவில் 1% அளவுக்கு பாதிப்பு உயர்ந்திருக்கிறது. ஆனாலும் தமிழகத்தை பொறுத்தவரை நாம் தினந்தோறும் கிளஸ்டர் ஏரியாஸிலிருந்து சாம்பிள்ஸை எடுத்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். காரணம், பகுப்பாய்வு கூடம் நம்மிடத்திலே இருப்பதால் ஒரு சில மணி நேரங்களிலேயே அதற்கான மாதிரிகளுக்கான அந்த இது ரிசல்ட் கிடைத்து விடுகிறது. இதுவரை நமக்கு கடந்த 2 மாதங்களாக எடுக்கிற அந்த சாம்பிள்களிலிருந்து கிடைக்கிற ஒரு விஷயம், 98% டெல்டா வைரஸ் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. அதனால் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. வீடு வீடாக போய் போடுவது என்பது தடுப்பூசியை வீணடிக்கிற ஒரு விஷயமாக ஆகிவிடும். காரணம், அந்த ஐஸ் பெட்டிகளில் தடுப்பூசியை சுமந்து செல்கிற போது வீடு வீடாக சென்று போடும்போது கொஞ்சம் அதில் நிறைய சிக்கல் இருக்குது. அதை ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப அந்த ஊசி வந்து இந்த வீணாயிரும், அந்த ஐஸு கரைஞ்சி அந்த ஊசி வீணாயிரும். அதனால தான் என்ன பண்ணுறோம்னா, ஒரு கிராமத்தில் போய் ஏதாவது ஒரு வீட்டு வாசலில் ஐஸ் பெட்டியை வச்சு அந்த மருத்துவர்களை வச்சு அந்த கிராமத்தில் இருக்கிற மொத்த பேர் யார் போடலையோ அவங்கள கூப்பிட்டு வந்து அங்கே போட வைக்கிறது. அந்த அதாவது இது ஒரு ஸ்பெஷல் கேம்ப்ன்ற மாதிரி இல்லாமல் டெய்லியே ஒரு கிராமத்தை முடிக்கிறது. இன்றைக்கி ஒரு கிராமத்தை டார்கெட் எடுத்தாங்கன்னா அது சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சுட்டு வர்றது, அது முடிச்சுட்டு அடுத்த நாள் அடுத்த கிராமத்துக்கு போகிறது. அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை ஒரு 2-3 நாளில் தொடங்க போகிறது. ஆசிரியர்கள் பெரும்பகுதியானவர்கள் ஏற்கனவே முன்கள பணியாளர்கள் என்கின்ற காரணத்தினால் தடுப்பூசி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் போகிற இடங்கள் எல்லாம் விசாரிக்கிறோம். ஆசிரியர்கள் எல்லோருமே பாதுகாப்பாகவே இருக்கிறார்கள். இன்னொன்று, குழந்தைகளுக்கு அந்த தேவையான விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கு அவர்களுக்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. வகுப்பறைகளுக்கு முன்னால் அந்த சானிடைசர் போன்ற அந்த இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் வகுப்புகளிலும் கூட 100% என்கின்ற அந்த இருக்கைகளில் அமர விடாமல் ஒரு
இருக்கை விட்டு இன்னொரு இருக்கையில் அமர வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறோம். ஒன்றாம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக பள்ளிகள் மூடிய நிலையில் மாணவர்களுக்கு இந்த கல்வி என்பது ஒரு எதிர்காலத்தில் ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்கின்ற ஒரு வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் சென்று அவர்களை குழந்தைகளை வரவேற்கிற அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து அவர்களை வரவேற்று வகுப்புகளில் அமர வைக்கிற பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயம் அந்த குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பார்கள், நன்றாகவும் படிப்பார்கள். தீபாவளி பண்டிகையொட்டி ஏற்கனவே சென்னை மாநகராட்சியின் ஆணையர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், விதிமுறைகளை கடைபிடிக்காதவர்கள் மீது அபராதங்கள் விதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இது எல்லாவற்றையும் கடந்து விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது என்பது தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான். எனவே ஒவ்வொருவருமே இந்த கொரோனா விதிமுறைகளை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டியது என்பது அவர்களை பாதுகாத்துக் கொள்கிற விஷயமாக கருதி கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.